வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்கள் எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தம்பனையில் பார்த்து தான் உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ பிக்பாஸ் ஹோமில் பார்த்தீங்கன்னா, நம்ம ரியோ இருக்கார்ல, அவர் ஒரு விஷயத்தை தெளிவாக டீட்டெயிலாக பேசுகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பயங்கரமாக வளருவார். ஸோ அப்படி என்னென்னலாம் வளரிருக்காரு அப்படின்றதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டீமாக பிளான் பண்ணோம், ஆக்சுவலி அது டீமாக சேர்ந்து தான் அந்த பிளான்லாம் பண்ணோம். பட் டீமாக பிளான் பண்ணோம், டீமாக சேர்ந்து தான் பிளான் பண்ணோம். அந்த பிளான்ல அப்ளிகபிளா இருந்த ஏரியால தான் நான் நின்றுட்டு இருந்தேன். பட் இருந்தாலுமே இந்த இடத்துல கவனிச்சுட்டேன்னா உனக்கு புரிஞ்சிடும், எல்லாரும் கவனமா கவனிங்க. பிடிக்கலக்கும் போரிங்க்கும் வித்தியாசம் இருக்கு. பிடிக்கலன்னா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், அதை நான் பண்ணுவேன். போரிங்க்கு நான் இதை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுது? நான் பிரெடிக்ட் பண்ணி எப்பெல்லாம் போய் நின்னனோ அப்பெல்லாம் அந்த இடத்துல என்னால பால் பிடிக்க முடிஞ்சது. நான் பாலும் சரி, இதை விட்டுறலாம். இன்னொன்னு சொல்றாரு, அதாவது புரியுதான் பாப்போம். சோ அஜித்க்கு சொல்லிட்டீங்க நீங்க? சொல்லிட்டேன். ஏன் சொன்னீங்க? எனக்கு தோணுச்சு அவன்ட்ட சொல்லணும். அப்ப சொல்ல கூடாதுன்னு தானே ரூல் லெட்டர் போட்டுங்க? அதை தான் நான் சொன்னேன். என்னோட டீம்ல ஸ்ட்ராட்டஜி ஒன்னு பிளான் பண்ணி நாங்க நின்னோம். அதே ஒரு விஷயத்த டீட்டெயிலா எல்லாருக்கும் புரிய வைக்க ட்ரை பண்றாரு. இதுல போக்கஸ்டா பாலோட டைரக்ஷனை கால்குலேட் பண்ணி கால்குலேட்டிவா நான் நின்றுட்டு இருந்தேன். சோ கால்குலேட்டிவா நான் நிக்கும் போது என்னோட ப்ரொஜெக்ஷன்ல நான் என்ன கால்குலேட் பண்ணனோ அந்த இடத்துல வந்த எல்லா பாலையும் நான் பிடிச்சிருக்கேன். அப்படி எத்தனை கால்குலேட்டிவ்? இல்ல அப்படி நீ அவசியம் இல்ல. நீங்க இதுதான் சொல்ற. நீ இப்படி கேட்கவே இல்ல. நீ எப்படி கேட்கவே இல்ல? நீ கேட்டது என்னன்னா, எங்கிட்ட ஏன் கேக்கல, எங்கிட்ட ஏன் கேக்கலன்னு மட்டும் தான். ஆமா, ஏனா பர்டன் எனக்கு. அந்த டைம்ல நீ வந்து அனிதாவை ஏன் மாத்துனீங்க அப்படிங்கறத ஸ்ட்ரெஸ் பண்ணி கேட்டிருந்தேனா இந்த பதில் மேபி நான் சொல்லிருந்தேன். இருங்க ரம்யா, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இப்ப ரியோ வந்து புரிய வைப்பாரு. அதுதான் அவ்வளோ. நான் வந்து ஃப்ரீ ஸ்டாஸ்ட்ல வந்து நீங்க சரியா பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லை, நாங்க எல்லாரும் நல்லா பண்ணோம், நீங்க இன்வால்வ் ஆகவே இல்ல அப்படின்னு எனக்கு சொல்லணும்னு தோணும். அடுத்த உளறல், ஏய் என்னடா எங்கடா எல்லாரும் எழுந்து போயிட்டீங்க, ஏன்டா இப்படி பண்றீங்க? தெளிவா நான் என் கேமை பத்தி தானடா சொல்லிட்டு இருந்தேன். டீமுக்குள்ளார யாரா கூட்டு போயிட்டு இருக்கா? சபா, என்னால முடியல. உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்க அழகா இருக்குன்னு நான் சொன்னேன். நான் சொன்னது அதுல இருந்துச்சு சார். நக்கல் எல்லாம் கிடையாது. ஏய் தம்பி, அது நக்கலா வாடா இருந்தது. இந்த உலகத்துல யாருக்குமே புரியாத மாதிரி பேசுறதுதான் ரியோவோட பெரிய டேலண்டே. அதான் நான் சொன்னேன், என்னோட டீம்ல ஸ்ட்ராட்டஜி ஒன்னு பிளான் பண்ணி நாங்க நின்னோம். அதுல போக்கஸ்டா பாலோட டைரக்ஷனை கால்குலேட் பண்ணி கால்குலேட்டிவா நான் நின்றுட்டு இருந்தேன். கால்குலேட்டிவா நான் நிக்கும் போது என்னோட ப்ரொஜெக்ஷன்ல நான் என்ன கால்குலேட் பண்ணனோ அந்த இடத்துல வந்த எல்லா பாலையும் நான். இது என்ன பிரமாதம்? இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்னு இருக்கு. என்ன மாதிரி அனிதா, என்ன மாதிரி சனம், என்ன மாதிரி சாம், என்ன மாதிரி கேபி, என்ன மாதிரி சோம், என்ன மாதிரி இந்த வீட்டுல எல்லாருமே வெளியில எப்படி தெரியும் கான்சியஸா இருக்காங்க. நம்ம பேசும்போது டங்க் ஸ்லிப் ஆகி உளறது வேற, இவரு பிறவியில இருந்தே உளற கேஸ் போல இருக்கு. சொன்னா பிரச்சனை வரும் நினைக்கிறேன். இப்ப நான் சொல்லி பிரச்சனை வராம இருந்தது. ஒவ்வொரு தடவையும் நான் ஆளை கரெக்டா தான் சொல்லுவேன். அந்த பிரச்சனையும் வரும், அந்த பிரச்சனையும் நான் பேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ரெண்டு பேரும் தெரியாம பாராட்டிட்டேன். எனக்்கு